போற்றி அருளுகனில் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனில் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இறாம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் போற்றிய போற்றியாம் மார்கழி நீராடேலோரும்பாய போற்றிகருளுகனில் ஆதியாம் பாதமலர் போற்றிகருளுகனில் ஆதியாம் பாதமலர் போற்றிகருளுகனில் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றிகருளுகனில் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரம் இணையடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் பொய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் பொய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்கழி நீராடலோரும் பவாய் போற்றியமார்கழி நீராடலோரும் பவாய் பாவை நோன்பு நோற்பதற்காக அதிகாலை எழுந்து ஒவ்வொருவரை எழுப்பி எல்லோருமாகச் சேர்ந்து பாவை நோன்பு ஆடலாம் என்று அழைத்த பெண்கள் இந்த 20 நாட்களில் பாவை நோன்பு நோற்று இப்போது இறைவனுடைய
ஞான அருளை பெற்றுவிட்டார்கள். தங்கள் உள்ளங்களுக்குள்ளே இருந்த அஞ்ஞானம் மறைந்து ஞானம் வந்துவிட்டது என்கிற நிலையில் அந்த இறைவனையே போற்றுகிறார்கள். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் பூங்கழல்கள் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் முதலாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். இறைவனுடைய திருவடிகளை பார்க்கிறார்கள். இந்த திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள் தெரியுமா? போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் எது தொடக்கம்? முதன் முதலில் வந்தது எது? ஒரு தாய் தன் பிள்ளையை பெறுகிறாள் என்று சொல்லுகிறோம். அந்த பிள்ளைக்கு தொடக்கம் தாய் என்று சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும், மனித இனத்திற்கு மாத்திரமல்ல, விலங்குகள், தாவரங்கள், இப்படி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் எது முதலில் தொடக்கம் என்று தேடினால் அந்த தொடக்கமாக இருந்தது இறைவன் என்று புரியும். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், இந்த திருவடிகளிலே இருந்துதான் எல்லாம் தொடங்கின. ஆகவே இந்த பாதமலரை நாங்கள் வணங்குகிறோம். உன்னுடைய அந்தமாகவும் எல்லாவற்றின் அந்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த திருவடிகளை நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம். போற்றி எல்லா உயிர்க்கும் முதல் எது? இந்த திருவடிகள். சரி, தோன்றிய உயிர்களெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்வை தருவது எது? இப்போது பாருங்கள், படைப்பு எங்கே தொடங்கியது என்றால் இந்த திருவடிகளிலே. ஆகவே போற்றி எல்லா உயிர்க்கும் முதலாக இருக்கக்கூடிய பொற்பாதம். சரி, படைக்கப்பட்டவை நன்றாக வாழுவதற்கு யார் வழி செய்கிறார்கள்? இதே திருவடிகள்தான். ஆகவே போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல். நாங்கள் எதை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் உன்னுடைய அருள் வேண்டும். பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும், அந்த வசதியை நாங்கள் துய்க்க வேண்டும் என்றாலும் கூட உன்னுடைய அருள்தானே தேவை. ஆகவே போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாக இருக்கக்கூடிய பூங்கழல்கள். சரி, இந்த உயிர்களெல்லாம் ஒரு நாள் அழியும், நமக்கெல்லாம் தெரியும். பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும். தோன்றிய எல்லாம் ஒரு நாள் அழிந்துதான் தீர வேண்டும். ஆனால் இவை எங்கே போய் சேருகின்றன? அழிவின் வழியாக இவை எங்கே போய் சேரப்போகின்றன? இந்த திருவடிகளிலே தானே சேரப்போகின்றன. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். இந்த திருவடிகள்தான் தொடக்கம், இந்த திருவடிகள்தான் வாழ்க்கை, இந்த திருவடிகள்தான் இவற்றின் ஈராகவும் இவற்றின் முடிவாகவும் இருக்கப் போகின்றன. இந்த திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள் தெரியுமா? திருவண்ணாமலையில் அல்லவா நின்று இதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலைக்கே இருக்கக்கூடிய பெருமை என்ன? ஒரு பக்கம் திருவடியை தேடிக்கொண்டு ஒருவர் போனார், இன்னொரு பக்கம் திருமுடியை தேடிக்கொண்டு இன்னொருவர் போனார். இரண்டு பேரும் பார்க்க முடியாமல் திரும்பி வந்தார்களே. போற்றி மால் நான்முகனும் காணா புண்டரீகம். புண்டரீகம் என்றால் தாமரை என்று பொருள். இங்கே தாமரை திருவடிகள் என்பதை காட்டுவதற்கு இவற்றையே புண்டரீகம் என்று அழைக்கிறார். அந்த திருமால் தேடினார், கிடைக்கவில்லை. பிரம்மா தேடினார், கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத திருவடிகள் எங்களுக்கு கிடைத்து விட்டனவே. எங்களுடைய பெருமை, எங்களுடைய புண்ணியம் எப்பேற்பட்டது! போற்றி மால் நான்முகன் காணா புண்டரீகம். போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் இணையடிகள். எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்பதற்காகத்தானே சிவபெருமானே நீங்கள் இப்படி இறங்கி வந்து உங்களுடைய திருவடிகளை தந்திருக்கிறீர்கள். அன்றைக்கு திருமால் தேடினார், அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு இந்த திருவடிகள் கிடைத்திருக்கின்றனவே. அப்படியானால் நாங்கள் செய்திருக்கக்கூடிய பேறு எப்பேற்பட்ட பேறு! போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் இணையடிகள், போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இந்த மார்கழி நோன்பிருந்ததால் தானே எங்களுக்கு இந்த திருவடிகள் கிடைத்திருக்கின்றன. அப்படியானால் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் கிடைக்காத பெருமையை எங்களுக்கு தந்திருப்பது இந்த மார்கழி நோன்புதானே என்று அந்த மார்கழி நீராட்டத்திற்கும் போற்றி சொல்லுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து நாமும் போற்றி 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 என்று அந்த இறைவனுடைய திருநாமத்தை, சிவபெருமானுடைய திருநாமத்தை போற்றி சொல்வோம்.
Thank you.